வணக்கம் நண்பர்களே. ஆங்கிலத்தில் கிழக்கு திசையை குறிக்கிறதுக்கு ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்ட்டுங்கிற ஆங்கில சொல் பார்த்திங்கன்னா தமிழில் இருந்த வந்த சொல் தான். அது எப்படி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல கிழக்கு மேற்கு அப்படின்னா என்ன பொருள்னு பார்க்கலாம். கிழக்குன்னா கீழ் பள்ளமான பகுதியை குறிக்கிற ஒரு சொல். மேற்கு அப்படின்னா மேல் மேடான பகுதியை குறிக்கிற ஒரு சொல். கிழக்கு மேற்கு. இப்போது எடுத்துக்காட்டுக்கு தமிழில் இந்த பள்ளமான பகுதியை குறிக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. கீழ், பள்ளம், இறக்கம், ஸோ இந்த மாதிரி பல வகையான சொற்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் ஈத்து. ஈத்துங்கிற சொல்லும் வந்து பள்ளமான கீழ் பகுதியை குறிக்கிற ஒரு சொல்லாக தான் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில ஊர்களில் இன்னும் பயன்படுத்துவாங்க. ஈத்தா ஈத்தை அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. ஈத்தா ஈத்தை அப்படின்னா வாயிலிருந்து உமிழ்நீர் கீழே நோக்கி வடியுதில்ல, அதை வந்து ஈத்தா ஈத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஈத்து அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, இது எத்தனையாவது ஈத்து, தாய் குழந்தையை ஈன்றால், பசு கன்றுவை ஈன்றது அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா தாயின் கருப்பையிலிருந்து குழந்தை கீழே இறங்குவதை தான் ஈத்துன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் இது எத்தனாவது குழந்தை அப்படின்னு கேட்குறதுக்கு இது எத்தனாவது ஈத்து அப்படின்னு கூட கேட்பாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு இருக்குது. ஈசானத்தில் இருப்பவர் தான் ஈசன். ஈசன் ஈசானம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. இந்த வடகிழக்கு திசையை குறிக்கிற சொல் தான் ஈசானம். அந்த வடகிழக்கில் இருக்க கடவுள் தான் வந்து சிவன். ஈசன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் கிழக்கு பகுதிக்கு, அதாவது பள்ளமான பகுதிக்கு தமிழில் வந்து பல வகையான வார்த்தைகள் உள்ளது. கீழ், பள்ளம், இறக்கம், அதில் ஒரு சொல் தான் ஈத்து. இந்த ஈத்து தான் ஆங்கிலத்தில் ஈஸ்டாக மாறி இருக்கு. இந்த ஈஸ்டோட வேர் சொல் என்ன அப்படின்னு நம்ம வந்து தேடி பார்க்கும்போது ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வேர் சொல் வந்து புரோட்டோ ஜெர்மன், டச்சிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த புரோட்டோ ஜெர்மனுக்கும் டச்சுக்கும் எங்கேருந்து போயிருக்கும், தமிழ்லேருந்து தான் போயிருக்கும். அந்த சொல் தான் ஈத்து. ஸோ ஈத்து தான் ஈஸ்டாக மாறி இருக்கு. இது மாதிரி வேறு ஒரு வார்த்தையுடன் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.